குட் ஈவினிங், ஹாப்பி ஈவினிங், ஒண்டர்ஃபுல் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய விஷயம் ஒன்று தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்விக் ஃபுட்ஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரில, ஆனால் எனக்கு சுத்தமாக தெரியாது. இந்த ஆர்டிக்கல் படித்தோன்னு தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாத்விக் ஃபுட்ஸோட இம்பார்ட்டன்ஸை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது உணவு, தூக்கம், அப்புறம் உடற்பயிற்சி. ஆனால் நம்ம மாடர்ன் வாழ்க்கையில் இந்த மூணுமே ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குது தான் உண்மை. குறிப்பாக நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்பவே கவலைக்குறியாக இருக்குது. ஆனால் நம்ம ஏன் நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும் உணவுகளை விட்டுட்டு நம்ம உடலுக்கு எதெல்லாம் சரி வராதோ அதெல்லாம் போய் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்காத யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இது என்ன காரணம்னா, நம்ம உண்ணும் உணவுலேருந்து நம்ம ஒரு திருப்தியை எதிர்பார்க்குறோம். இதனால தான் நம்ம தேடி போய் டிஃப்ரெண்ட் குசின்ஸ் ஆர் அட்லீஸ்ட் வேறு வேறு ஃபுட் ஐட்டம்ஸை சாப்பிட்றோம். ஒவ்வொரு உணவும் நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குது, கரெக்டாக. நம்ம மனசும் ஒரு சில உணவுகள் கொடுக்குற அந்த அனுபவங்களுக்கு இயங்குது. ஆனால் உணவை பொறுத்தவரை நம்ம சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை வாங்கி உணவுதான் புத்திசாலித்தனம். அது மட்டும் இல்ல, நம்ம உண்ணும் உணவை நம்ம உடம்பு எப்படி செரிமானமாக்குறது அப்படின்றத மட்டும் இல்லாம நம்ம மனநிலை, நம்ம டைஜஷன் ப்ராசஸ் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சாப்பிட்ற உணவு வெறும் டைஜஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் ஆகிறது இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நம்ம உண்ணும் உணவோட ஒரு சைலண்ட் அக்ரிமெண்ட்ரி செஞ்சுக்கிறோம்னு ஆயுர்வேதம் சொல்லுது. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவாக தான் நம்ம மாறுறோம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. இங்கிலீஷில் சொல்லணும்னா, வி பிகம் வாட் வி ஈட். இந்த காரணத்தினால தான் சாத்விக் ஃபுட்ஸ் சாப்பிட்றது மிக அவசியம். என்ன, இந்த வகை உணவுகள் நமக்கு ஒரு தெளிவும் உறுதியும், எல்லாத்திற்கும் மேலே ஒரு மன அமைதியும் கொடுக்குது. ரஜசிக் உணவுகள் நம்ம ஆசைகளை தூண்டுது. தமசிக் உணவுகள் ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் அக்ரஷனை மனதில் உண்டாக்குது. சரி, முதல்ல சாத்விக் ஃபுட்ஸ்னா என்ன, அதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உடலுக்கு நன்மையை தர உணவுகளை தான் சாத்விக்னு சொல்றோம். கீதையில சாத்விக் உணவுகளுக்கு 10 பண்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சாத்விக் ஃபுட்ஸ் நம்ம உடல்ல உள்ள 7 தட்டுசையும் பராமரிக்கிறதுன்னு சொல்லுது. மேலும் இதனால நம்ம உடலோட வலிமை கூடுது, நம்ம ஆரோக்கியம் மேம்படுது, அதோட நம் மனசுக்கு அமைதி கிடைக்குது. மேலும் ஓவரால் வெல்பீயிங்கும் நீண்ட ஆயுளும் கிடைக்குது. இப்போ எதெல்லாம் சாத்விக் ஃபுட்ஸ்னு பார்ப்போம். பழங்கள் மற்றும் காய்கறிகள், ஆல்கலைன் ஃபுட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால், வெண்ணெய், நெய். ஒரு சின்ன குறிப்பு, டைரி ப்ராடக்ட்ஸை மாடர்ன் சயின்ஸ் அசிடிக்காக தான் பார்க்குறாங்க. ஆனால் ஆயுர்வேதாவை பொறுத்தவரை டைரி ஃபுட்ஸ்லாம் 100% சாத்விக் ஃபுட்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் எந்த உணவு நம்ம உடலுக்கும் மனசுக்கும் நன்மை அளிக்குது, ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, அதோட மனசுக்கு அமைதி தருதுன்னு பார்த்தோம். இப்போது எந்த உணவுகளில் தவிர்க்கணும்னு பார்ப்போம். அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ்லாம் முதலாவது ரஜசிக் ஃபுட்ஸ். ஆசையை தூண்டுற உணவுகள் தான் ரஜசிக் ஃபுட்ஸ். இந்த ஃபுட் சாப்பிட்றவங்க ஒரு அமைதியற்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க, அதோட ஆரோக்கியத்திற்கும் தீங்கு செய்யுது. மிகவும் கசப்பான, சூடான, காரமான, சால்ட்டியான, ட்ரையான, கடுமையான உணவுகள் எல்லாமே ரஜசிக் ஃபுட்ஸ் தான். யோகிகள்லாம் இந்த ரஜசிக் உணவுகள் தான் துன்பத்துக்கு மூல காரணம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆசைகள் இல்லா ஒரு அமைதியான மனசு, ஆசைகள்லாம் நிறைவேறாத ஒரு அமைதியற்ற மனசுக்கு எவ்வளவோ மேல். ஏன்னா நிறைவேறாத ஆசைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிற மனசு எப்பவும் மன அழுத்தத்தோடையும் கவலையோடையும் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், ஏன் மோஸ்ட் சீ ஃபுட், ஸ்பைசஸ், பெரும்பாலான தானியங்கள், பருப்புகள், பீன்ஸ் எல்லாமே ரஜசிக் ஃபுட்ஸ் தான். அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸில் ரெண்டாவது டமசிக் ஃபுட்ஸ். இந்த வகை உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம உடலுக்கு மிகவும் தீண்டு உண்டாக்கும். சமைத்து உறைஞ்சு போன உணவு மீண்டும் சூடு செஞ்சாங்கன்னா அது டமசிக் ஃபுட்ஸ். அது வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டா உங்கள் மனநிலையை கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஒரு மந்தம் உங்களால் உணர முடியும். ஃப்ரெஷ்ஷாக சமைத்த உணவு உறைஞ்சு சூடு செய்த உணவு என்றைக்குமே நிகராக முடியாது. இந்த வகை உணவுகள் பசியை போக்கலாமே தவிர இன்றைக்கும் ஆரோக்கியம் தராது. அதோட மோசமாக சமைக்கப்பட்ட, அழுகிய, எரிக்கப்பட்ட, பழைய மற்றும் செயற்கை உணவுகள் எல்லாமே டமசிக் உணவுகள் தான். இந்த உணவுகள் நம்ம உடலின் ஜீர்ண சக்திகளை குழப்பிவிடும். ஏன்னா நம்ம உடலுக்கு செயற்கை உணவு ஜீர்ணிக்க தெரியாது. இதனால் செரிமானமாக ரொம்ப நேரம் தேவைப்படுது. இதனோட விளைவு அசிடிட்டி, ஹார்ட் பர்ன், ரெஃப்ளெக்ஸ், ஸ்டொமக்கல்சர்ஸ் அண்ட் இர்ரெகுலர் பவுல் மூவ்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் அதிகப்படியான உஷ்ணம் உண்டாகுது. இப்போது எந்தெந்த உணவுகள்லாம் டமசிக் உணவுன்னு பார்ப்போம். பெரும்பாலான அசிடிக் ஃபுட்ஸ்லாம் டமசிக் தான். அன்டவுட்டட்லி எல்லாம் கேன்ட் அண்ட் ப்ராசஸ் ஃபுட்ஸ்லாம் டமசிக் ஃபுட்ஸ் தான். எல்லா இறைச்சியும் டமசிக் ஃபுட்ஸ் தான். ஸோ நல்ல ஆரோக்கியம், மன நிம்மதி, நீண்ட ஆயுள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாத்விக் ஃபுட்ஸ் மட்டும் உண்ணுங்க, அது கொடுக்குற நன்மைகளை என்ஜாய் பண்ணுங்கள். அப்போது ரஜசிக் அண்ட் டமசிக் ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாதா? எப்போதாவது ரஜசிக் அண்ட் டமசிக் ஃபுட் சாப்பிடலாம், ஆனால் அதை தயவு செய்து வழக்கமாக்கிடாதீங்க. சாத்விக் ஃபுட்ஸையே ரெகுலராக்கிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி நான் டோக்கியோவில் இருப்பேன். எனக்கு ஒரு வேலை இருக்குது அங்கே. டோக்கியோவில் அன்றைக்கி ஈவினிங் மீட்டிங் போடுங்க, அங்கே ஒரு நிறைய நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சிக்காகோலேன்னு ஒருத்தர் கூட சொன்னாங்க. அதனால் டோக்கியோவில் 5ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு நான் ஃபேன்ஸை மீட் பண்ணலான் இருக்கேன். யாரெல்லாம் என்ன டோக்கியோவில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கீழே ஒரு மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயில் ஐடியிலையும் கனெக்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை டோக்கியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.